சிப்ளிங்ஸ் கிஃப்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல வேஸ்ட் தூக்கி போட்ட கேலண்டர் அட்டை வச்சு ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபோர்ஸின் பாக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வந்து ஒரு கேலண்டர் அட்டை வந்து எடுத்துருக்கிறேன், ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்க போறோம். எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹோமில் ஒயிட் போர்ட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த இதில் நம்ம கவர் பண்ணோம்ல அந்த ஒயிட் போர்டுக்கு, அதே மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சைடில் வச்சுட்டு இன்னொரு ஏஃபோசிஸ் எடுத்துட்டா இதை வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை பாதியாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ பாதியாக ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு, ரெண்டுமே நமக்கு தேவைதான். இப்போ வந்து நான் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. மூணு சைட்ஸு, ஒரு மூணு சைட்ஸு நீங்கள் வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அந்த மூணு சைட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த மூணு சைடுனா நீங்க எடுக்கலாம், ஓகேங்களா. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அண்ட் அடுத்து வந்து அதுல இருந்து கொஞ்சம் லிட்டில் பிட்டா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பாக்ஸஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கட் பண்ணியாச்சா, இப்போ வந்து எப்படி ஸ்டிக் பண்றது, எப்படி ஸ்டிக் பண்றது அப்படின்றத காமிக்க. இப்போ வந்து க்ளூ போட்டு எப்படின்னா அந்த ஒரு குட்டி ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம வந்து மடக்கிக்கோல, அதுல வந்து நம்ம க்ளூ போட்டுக்கு அப்புறம் க்ளூ போட்டு அது வெளியில இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம், சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க, ஓகேவா. ஸோ இதே மாதிரி எல்லா மூணு சைட்ஸையும் நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்ப லாஸ்ட் சைட் இதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒரு சைட் மட்டும் நமக்கு வந்துட்டு ஓப்பனா இருக்கணும், மற்ற சைட் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கணும், ஓகேங்களா. இப்ப வந்து கீழே உள்ளது அண்ட் இன்னொரு ஒரு ஹாஃப் ஏஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுல இதே மாதிரி பண்ணி இதை வந்து ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டணுமோ, ஃபர்ஸ்ட் எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் டெக்கரேட் பண்றதுக்கு வந்து பவ் எடுத்துருக்கிறேன், ஓகேங்களா. இந்த பவ் எடுத்துட்டோம், இதை வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன், சரிங்களா. ஸோ எடுத்துட்டு இதை வந்து ஒட்டிக்கிறேன். அது இல்லை அப்படின்னா நீங்க மண்டலா ஆர்ட் போடலாம், ஃபோம் ஷீட் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், எல்லாமே உங்களோட சாய்ஸ். நான் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் ப்ளூ அண்ட் பிங்க் பவ் எடுத்துருக்கிறேன், அதை வந்து மேல் அண்ட் வந்து கீழே வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பீஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கீழே வந்து கொஞ்சம் நல்லா இல்லையா, அதில் வந்து கிஃப்ட் ராப் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது குட்டி குட்டி பேப்பர்ஸ்லாம் வந்து இதில் வச்சுட்டு வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபைல்லெல்லாம் வைக்கும் போது தேடிக்கிட்டே இருப்போம்ல, இப்படி வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கு தான் இந்த பேப்பர் ஹோல்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து எங்கேயா ஸ்டிக் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். Thanks for watching.